ரொம்ப சிரித்து மக்கள் அவருடைய அதிக விருப்பமுள்ள கொடுத்த போட்டோகிராஃபர் ராவ் அவர்கள் அவரிடம் போய் நாங்கள் அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் நாங்கள் உபயோகப்படுத்தி கொடுக்கிறோம் என்று சொன்னேன் அமானுஷ்ய சக்தியை வந்து தேவர்கிட்ட இருந்திருக்கிறது அதுவும் அவர் வெளியும் சொல்லவில்லை ஆறு அப்போ அதெல்லாம் இல்லாமல் செய்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்று அவர் மேல் எனக்கு ஒரு பற்று வந்தது எங்க அப்ப தாத்தா பார்த்தா வணக்கம்ப்பா எப்படி பாருக்கீங்க என்று கேட்பார் காமராஜரை எல்லாம் தாக்கி முக்காலை கூட்டம் நான் சொல்லி முக்காலை கூட்டம் எல்லாம் பேசினார் அண்ணா அவர்கள் இந்த மாதிரி ஆகும் நினைவாற்றல் உள்ளவர் அண்ணா அவர்களுக்கு ரீடிங் மைண்ட் சிஸ்டம் என்று அதை அதனால அண்ணா விடியிறதுக்குள்ளேயே ஒரு கதை எழுதி கொடுத்துருவாரு இருபத்தஞ்சி மொழிகள் தகுதியும் அவருக்கு பேச எழுத படிக்க இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் நட்புக்கு மிக மிக இலக்கணமானவர் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் அவர்கள் ஒரு இன்டலெக்சுவல் ரவுடி மாதிரி ஆகணும்னு சொன்னார் மார்சியம்படி என்று சொன்னார் கிளார்க் கிளார்க்களுக்கு இணையானவர் சிவாஜி கணேசன் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபதுலேயும் சொன்னார் புருவத்தை அப்படி வச்சுக்கிறது பாதிக்கண்ணு அப்படி வச்சு இப்படி பார்க்குறது சாவுத்திரியம்மா படம் நான் இருக்கேனே நிறைய பேசியிருக்கேன் சாவுத்திரியம்மாவோட அவ்வளவு மரியாதை எனக்கு அந்த அம்மா மேலே எண்ணம் மனம் வாக்கு காயம் எண்ணம் சொல் செயல் மூன்றுமே அவருக்கு வந்து சுத்தம் அவர் என்னப்பட்ட விமர்சனங்கள் வந்தாலும் சரி அவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் சரி எப்படி மறைந்தாலும் சரி கிரேட் சோல் அம்மா எனக்கு ரொம்ப பிடித்த பெண்மணி அதனால் என் மக கூட சொல்லுவாள் எனக்கு பொண்டாட்டி வேணும்னா அம்மா மருமக வேணும்னா அம்மா அவங்க காலம் போயிடுச்சுப்பா அப்படின்னு மகன் என்னை கிண்டல் பண்ணுவாள் என்னமோ என் மனதிலே பதிந்து விட்டது அது தாயோ தாரமோ மருமகளோ யாராக இருந்தாலும் மனைவியோ சாவித்திரி அம்மா மாதிரி வர வேண்டும் என்று நான் ஒரு கற்பனை செய்து கொண்டு சொல்லுவேன் அதை என் மகள் கிண்டல் செய்வாள் அதுக்கு அடுத்தது வந்து கவிஞர் வைரமுத்தோடைய அந்த கடிதம் என்ன என்றால் நான் தினமணி கதிரில் ரெண்டு வாரங்கள் எழுதியதை படித்து விட்டு அவர் எனக்கு ஒரு பாராட்டு கடிதம் ஒன்று எழுதி ஒரு கூடை பழமும் வைத்து அனுப்பினார் அந்த பாராட்டு கடிதத்தை நான் ஃப்ரேம் செய்து வைத்திருக்கிறேன் சில பேர்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் கமிட் பண்ண மாட்டாங்க எம்ஜிஆர் அதிகமாக ரிட்டர்னில் கமிட் பண்ணுவாங்க சில பேர் கமிட் பண்ணவே மாட்டார்கள் அதனால் எங்கள் தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுப்பார் எங்கள் அம்மாவுடைய அப்பா கணக்கப்பள்ள இருந்தாரே ரிட்டர்னில் கமிட் பண்ணாதே என்று சொல்லுவார் அவர் எனக்கு இருபது வயசில் கொடுத்த அட்வைஸ் அதனால ரிட்டன்ல யார்ட்டையுமே கமிட் பண்ண மாட்டேன் அது ஒரு புத்திசாலித்தனம்னு சொல்லவில்லை அது ஒரு நடைமுறையில் அதுதான் உண்மை என்று எங்கள் தாத்தா சொல்லுவார் அதையெல்லாம் விடுத்து மனம் உகந்து வைரமுத்து அவர்கள் எனக்கு லெட்டர் எழுதியிருக்காதே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் பாராட்ட வேண்டும் அதைவிட அவர் வந்து அவருடைய ஊருக்கு என்னை கொண்டு போய் வைத்து ரெண்டு நாள் அவருடைய ஊரில் அந்த தோட்டத்தை வீட்டில் வைத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து என்னை கவனித்து மனம் விட்டு என்னிடம் பேசினார் அவர் பேசும் பொழுது எனக்கு கண்ணதாசன் வாலி பட்டுக்கோட்டை மரதகாசி அண்ணன் இவர்கள் எல்லாம் என்ன ஒரே உருவமாக கவி பேரரசு அவர்கள் உருவத்தில் எனக்கு தெரிந்தார்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து போகும் பொழுது பெரிய பொன்னாடை ஒன்று எல்லாம் போட்டு எனக்கு மரியாதை செய்து அனுப்பி வைத்தார் அவர் மறக்க முடியாது அதுக்கு அடுத்த லெட்டர் வந்து கடிதம் வந்து நம்ம இவங்க அம்மா ஜெயலலிதா அம்மா கடிதம் என்ன என்றால் என் மகனுடைய திருமணத்திற்கு வந்தாலாம் நான் சொல்லியிருக்கிறேன் திருமணத்துக்கு வர முடியவில்லை என்று இந்த லெட்டரை எழுதி அனுப்பினார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதை நான் ஃப்ரேம் பண்ணி வைத்திருக்கிறேன் அதுக்கு அடுத்தது வெள்ளித்தட்டு ஒரு வட்ட வட்டமாக இருப்பது நடிகர் தலம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிலை எழுப்ப வேண்டும் என்று சசிகலா நடராஜன் சசிகலா அம்மாவினுடைய கணவர் நடராஜன் அவர்கள் எம்என் அவர்கள் என்னிடம் சொன்னார் முத முதலே என்கிட்ட தான் சொன்னார் சொன்னி நம்ம எடுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெண்டு பேரும் மும்முரமாக இருந்து நிறைய அவர்தான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்னை பேச அழைத்தார் அந்த சிலையிலேயே கூட தஞ்சாவூரிலுடைய பேர் இருக்கும் கல்வெட்டிலே நான் ஒரு அந்த உறுப்பினர்கள் அப்படிங்கிற பேரில் என்னுடைய பேர் இருக்கும் ராஜேஷ் என்று நடிகர் ராஜேஷ் அதுக்கு நான் எம்மன் அவர்களுக்கு என்றென்றும் நான் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவரோடு நான் நெருங்கி பழகினேன் அதிகமாக நெருக்கம் மிக நெருக்கமாக நான் இருந்தேன் அந்த அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போயிடுவார் எம்மன் எங்கே போனாலும் கொடைக்கானல் வீடு தஞ்சாவூர் வீடு இங்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போய் தங்க வைத்திருக்கிறார் குற்றாலம் வீடெல்லாம் நான் அவரோட நான் நாட்களை கழித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப அருமையான ஆள் எம்என் அவர்கள் அதனால் அந்த சிலை திருப்படாவுக்கு அவர் அதிகமாக உதவி செய்தார் அது எனக்கையும் அதில் ஒரு பங்கு இருக்கிறது அந்த அளவுக்கு இருக்கிறது இந்த அவர் கொடுத்த அந்த கிரீடம் தான் அந்த வெள்ளித்தட்டு சாதாரணமான இல்லை அவ்வளோ பெரிய வெள்ளித்தட்டிலே சிவாஜி கணேசந்திரனுடைய படத்தை பொறித்து இவ்வளோ பெரிய கேடை என்னிடம் கொடுத்தார் அதனால் தான் அதன் நினைவாக அதை வாங்கி நான் வைத்திருக்கிறேன் இந்த திருவள்ளுவர் படம் வந்து நான் ஒரு நாள் கே ஏ கிருஷ்ணசாமி மதியழகனுடைய தம்பி முன்னாள் அமைச்சர் கே ஏ கிருஷ்ணசாமி வீட்டுக்கு போனேன் அண்ணன் என்ன நீ இவ்வளோ அழகாக இருக்குது படம் எங்கே இது எப்படி எங்கேனே வாங்கினீங்கன்னு கேட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டார் ஆமாம் சார் பிடிச்சிருக்கேன் இந்த நான் ஃபோட்டோ எடுத்துக்கேட்டான் நான் என்ன கேட்டேன்னா இதை நான் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளவா என்று கேட்டேன் கேமரா வச்சுருந்தேன் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளவா என்று கேட்டேன் அவர் என்ன புரிந்து கொண்டார் என்றால் ஃபோட்டோவை நான் எடுத்துக்கொள்ளவா என்று அவர் தவறாக புரிந்து கொண்டார் நான் அவர் சொன்னார் போகும்போது எடுத்துகிட்டு போங்கன்னு ஐய்ய அப்படி இல்லைன்னு இதை நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் மறுபடியும் இதை மாதிரி ஒரு பயதசி நான் செய்து கொள்கிறேன் என்று சொன்னேன் உடனே அவர் இதுக்கு ஒரு வரலாறு என்று சொன்னார் நெய்வேலியில் போய் அந்த நிலக்கரி சுரங்கம் லிக்னைட் கார்பரேஷன் அதுக்கு போய் போயிருக்கும் பொழுது அங்கே இந்த கெஸ்ட் ஹவுஸில் இந்த படத்தை பார்த்துருக்கிறார் இவ்வளோ அருமையாக அந்த படம் இருக்கிறது என்று கேட்டவுடன் அங்கே இருப்பவர்கள் இங்கே ஊருக்கு போவதற்குள்ளே இதை நாங்கள் இதே மாதிரி டிட்டோவாக நான் செய்து தருகிறேன் இதற்கு அதற்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ரிப்ளிக்காக மாதிரி செய்து கொடுக்குறேன் என்று சொல்லி ஃபோட்டோகிராஃபரை அழைத்து ஃபோட்டோ எடுத்து எந்த கடையில் ஃப்ரேம் பண்ணிடோ அந்த கடையை எடுத்து இம்மீடியேட்டாக எல்லாத்தையும் டிட்டோ ரெண்டுக்கும் வேறுபாடு தெரியாத அளவுக்கு ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி காரில் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் அந்த ஃபோட்டோ கே வீட்டில் இருந்துச்சு நான் இதை சொன்ன சொல்லிட்டோன்னே இல்லைன்னே நான் சும்மா தானே சொன்னேன் நான் எடுத்துக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன் என்ன அப்புறம் ஒரு நாள் பீச்சில் வாக்கிங் போயிட்டுருந்தோம் என்ன ராஜேஷ் நீங்கள் நான் இல்லை வீட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலன்னாரு அண்ணே நான் ஃபோட்டோ கேட்கலன்னே ஃபோட்டோ தானே எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் நான் ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க என் மனசில் பட்டுருச்சு எம்ஜிஆர் ஒன்று சொல்லுவார் ஒரு மனசில் சொல்லு கொடுக்க வேண்டும் என்றால் உடனே கொடுக்க வேண்டும் இடதுகையில் கெடுத்தால் கூட இடதுகையிலே கொடுக்க வேண்டும் வடது கையில் கூட வலது கையிலே கொடுக்க வேண்டும் இந்த கை டிரான்ஸ்ஃபர் ஆனால் கூட கலைவாணர் சொல்லுவாராம் மனம் மாறிவிடும் என்று நல்ல காரியத்தை செய்வதற்கு நாள் பார்க்கக்கூடாது கெட்ட காரியத்தை செய்வதற்கென்று தான் நாள் பார்க்க வேண்டும் அதனால உடனே வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னார் உடனே நான் பீச்சில் இருந்து கார் எடுத்துகிட்டு போய் நேராக அவங்க வீட்டில் போய் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து அவங்க வேலையாட்கள்லாம் தூக்கி என் காரில் வைத்தால் வந்து இதை மாட்டி விட்டேன் அதனால் இந்த திருவள்ளுவருக்கு ஒரு சரித்திரம் அப்புறம் திரு திருக்குறளை பற்றி நான் நிறையா படித்திருக்கிறேன் ஆ கலைவாணர் அவர்களுடைய ஃபோட்டோவை வைத்திருக்கிறேன் நான் சின்ன பிள்ளையிலே நான் மூணாவது படிக்கும்போது தான் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் மரணம் அடைந்தார்கள் அன்றைக்கி எங்கள் ஸ்கூலே லீவ் விட்டாங்க அது எப்படி விட்டாங்கன்னு தெரியல சின்ன ஒரு வட நான் படித்து கொண்டிருந்தேன் திண்டுக்கல் பக்கத்தில் அப்போ எல்லோரும் பேசிக்கொள்வார்கள் எனக்கு அவ்வளோவா தெரியாது அதுக்கப்புறம் சக்கரவித்திற மகள் படம் பார்க்கும்போது தான் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் நான் தெரிந்து கொண்டேன் கலைவாணருடைய லைஃப்பில் ஒரு பெரிய விஷயம் அவருடன் இருந்தக்கூடிய ஒரு ஒரு அஸ்டன்ட்டாக இருந்தக்கூடிய ஒரு ஒருவரை சந்தித்தேன் நான் சந்தித்து நிறைய விஷயங்கள் கேட்டேன் ரெண்டு விஷயம் சொன்னார் புதுசாக புதியதாக இவர் எங்கேருந்து நாகர்கோவிலுக்கு காரில் போய் கொண்டு இருக்கும் பொழுது விழுப்புரமோ இதுக்கு பக்கத்துலேயோ ஒரு இடத்துல ஒரு வயதான பெண்மணி உட்காந்து இட்லி சுட்டு கொண்டு இருந்திருக்கிறார் உடனே இவருக்கு அவர்கிட்ட போய் இட்லி சாப்பிடணும் போல இருந்திருக்கு உடனே காரை நிப்பாட்டி ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை வாங்கிட்டு வர சொல்லி கூப்பிட்டு வர சொல்லி இங்கே ஆளுகளை கொண்டு வந்து வச்சு அந்த இடத்துல போய் இந்த அவர் உடனே அந்த அம்மா அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்னையா கலைவாணரே நீங்களாக வந்திருக்கீங்க என் கடைக்கு வைங்கம்மான்னு சொல்லி எங்கள் காரில் இருக்கவங்க எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சு நல்லா சா சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு எவ்வளவோ அதை விட பன்மடங்கு பணத்தை அந்த அம்மாவுக்கு கொடுத்து நான் மறுபடியும் வரும்போது நிறையா ஆட்கள் இங்கே இருக்கணும் கொள்ளணும்னு சொல்லி அங்கே ஃபோட்டோகிராஃபருக்கு காசு கொடுத்து இந்த ஃபோட்டோவை எடுத்து இந்த கடையில் சாப்பிட்ற மாதிரி இந்த அம்மா பரிமாறுற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து இதை எங்கே பெருசாக மாட்டி கொடுக்கணும் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு எவ்வளோ காசு நான் ஒரு மடி நான் மறுபடியும் திருப்பி வருவேன் இங்கேருந்து ஊருக்கு போகிறார் இருந்து நான் திரும்பி வரும்பொழுது இந்த ஃபோட்டோவை நான் பார்க்கணும் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லிவிட்டு ஃப்ரேம் பண்ணிவிட்டு போயிட்டார் அதுக்குள்ளே கூட்டம் நிறையா கூடிடுச்சு போயிட்டார் போயிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்திருக்கார் ஃபோட்டோ மாட்டியிருக்கு நிறைய க்ரௌடு வந்துருக்கு அதுக்குள்ளே பெஞ்செல்லாம் போட்டாங்க இந்த அம்மா பெஞ்செல்லாம் போட்டு இட்லி கடை கொஞ்சம் பெருசாகிடுச்சு அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார் இப்போ ஒரு தடவை நாகர்கோவில் போகும் பொழுது ஒரு குழந்த பத்து வயசு குழந்தை டக்குன்னு குறுக்கம் வந்துருச்சு அப்படியே நிப்பாட்டிட்டு அந்த குழந்தையை தூக்கி காரில் போட்டுக்கிட்டார் அதை என்ன சில பேர் பார்த்துட்டாங்க இது கலைவாணர் கார்ன்னு அடிக்கடி இந்த பக்கம் போகிறது தெரியும் அவ்வளோதான் ஒன்றும் தேடவே இல்லை வருத்தமும் படலை நேராக காரில் எடுத்துகிட்டு போய் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து திருப்பி மூணு நாள் நாள் கழித்து நாலஞ்சு நாள்னு நினைக்கிறேன் திருப்பி வரும்போது எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பா அம்மாலாம் ஆனால் அவங்க ரொம்ப பயப்பில்லை ஏன்னா அது கலைவாணர் எடுத்துகிட்டு போனார்னு பார்த்துட்டாங்க எல்லாரும் திரும்பி வரும்போது அந்த புள்ளைக்கு ஒரு ஆறு ட்ரெஸ்ஸு பட்டு செட்டை பாவடை கீவடை அவர் வளையல் செயின்னு கடுக்கனு எல்லாம் போட்டு கொண்டு வந்து நிப்பாட்டி காரை கொண்டு வந்து நிப்பாட்டோன்னு தாயெல்லாம் வந்து அழுது கதறி ஐயா 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 மன்னிக்கணையா நாங்கள் தான் ஏன் சரி ஆமாம் பிள்ளையை விட்டுட்டோம் ஏமா அப்படிலாம் பிள்ளைய விடலாமா இந்தாங்க பிள்ளை அஞ்சாறு நாளங்கள் எங்களுக்கு தூக்கம்லான்னு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க கூட்டு எடுத்துகிட்டு போனீங்க தூக்கிட்டு போனீங்கன்னு எல்லோரும் சொன்னாங்க அதனால தான் ஏன் எங்களுக்கு வந்து அது நாங்கள் த தைரியமாக இருந்தாலும் இருந்தாலும் பிள்ளைய பார்க்க வருத்தத்தில் தான் நாங்கள்லாம் ரொம்ப வேதனையாக இருந்தோம் ஐயா ஐயா நம்ம கோடி கும்படியா தெய்வம்யா நீங்கன்னு சொன்னால் அவங்க லைஃப்லேயே அப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த பிள்ளைக்கு நிறைய வேறு சாப்பாடு கொடுத்து அஞ்சாறு நாள்லேயே ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு அந்த பிள்ளை

நான் வைத்திருக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து நம்முடைய தொழிலுக்கு இன்றைக்கு நான் இவ்வளோ தூரம் எல்லாம் பேசுகிறேன் எல்லாருக்கும் தெரிந்தவ நான் இருக்கிறேன் புகழும் பணமும் எல்லாமே சம்பாதித்தேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு அவர்கள்தான் அடித்தளமிட்டவர்கள் அதனால் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அந்த படத்தை நான் வைத்திருக்கிறேன் அவ்வளோதான் மக்கள் தலகம் எம்ஜிஆர் மனம் விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ முன்னால் இருக்குதுல்ல அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோவனுடைய நெகட்டிவ் வந்து நாகராஜராவ் எம்ஜிஆருடைய மிக நெருக்கமான ஒரு பிடித்தமான ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ராவ் அவரிடம் நானும் விஜயனும் போய் இதயகணி விஜயமும் போய் கேட்டு அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் வாங்கினோம் அதுலேருந்து அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ என்னென்னா லேனா செட்டியாருடைய வயிற்றுல குத்திக்கிட்டு சிரிக்கிறார் அப்போ வந்து அந்த துண்டு வந்து திமுக துண்டு அதனால் நான் திமுக இருக்கக்கூடாது அதிமுக இருக்கக்கூடாது எம்ஜிஆராக இருக்க வேண்டும் என்று அந்த துண்டில் உள்ள இருக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபோட்டோ இதில் போய் கொடுத்து அதை நான் அழித்துவிட்டு நடிகர் எம்ஜிஆராக பார்க்க வேண்டும் என்று விரும்பி தான் நான் அதை செய்தேன் சாதாரணமாக ஸ்மைலிங் என்று ஒன்று அப்படி சிரிக்கிறது இன்னொன்று பிராட் ஸ்மைல் நல்லா அப்படி விட்டு சிரிக்கிறது பல்லு தெரிகிற மாதிரி அப்புறம் லாப்டர் அப்படிங்கிற மாதிரி லாஃப்டர் இன்னொன்று அப்படி மன விட்டு சிரிக்கிறது அது பெரிய சத்தம் அது வந்து பிராட் லாஃப்டர் அப்போ ஸ்மைலிங் பிராட் ஸ்மைல் லாஃப்டர் பிராட் லாஃப்டர் இது வந்து பிராட் லாஃப்டர் அது எம்ஜிஆர் சிரித்தது அது அந்த ஃபோட்டோ அவரே கூட பார்த்துருக்க மாட்டார் நான் வந்து அந்த ஃபோட்டோவை பிரிண்ட் போட்டு ஜேபிஆர் அண்ணிக்கிட்டையும் ஜானகி மாட்டியம் மக்கள் தொலைவம் எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி மாட்டியின் நான் ஃபோட்டோ கொண்டு கொடுத்தேன் அவங்களே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ஜேபிஆர் அன்னிக்கிட்ட கொடு சொன்னேன்னா எம்ஜிஆர் நீங்கள் பார்க்காத ஃபோட்டோ எம்ஜிஆர் ஃபோட்டோ ஒன்று என்கிட்ட இருக்குன்னு அப்படியா நான் எங்கே பார்க்காததா அப்படி எங்கே காமிங்கன்னாரு அப்புறம் போட்டு கொண்டு வந்து காமிச்சேன் ஆச்சரியப்பட்டார் நான் பார்த்ததே இல்லை என்று அப்புறம் ஜானகி மாட்டியை அந்த ஒரு ஃபோட்டோ கொடுத்தேன் அந்த ஃபோட்டோவை முன்னால் மாட்டியிருக்கேன் அந்த இது வந்து ரொம்ப ப்ராட் லாஃப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ அது அதுக்கப்புறம் வந்து கலைஞர் எனக்கு பொன்னாடை போற்றுகிற மாதிரி அது எப்போ எடுத்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அவர் ஆட்சிக்கு வந்த ஊர்ஸில் நடிகர் சங்கத்தில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா வச்சோம் அப்போ வந்திருந்தார் கலைஞர் எனக்கு பொன்னாடை போத்தினார் அப்படி போற்றும் போது பின்னால் நிற்கிறது எஸ்எஸ் சந்திரன் அவர் சொல்கிறார் பார்த்து போடுங்க அவர் எம்ஜிஆர் ஆள் ஆ பார்த்து போடுங்கிறாரு ஏன்னா கலைஞருக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எவ்வளோ பழக்கம் என்று எஸ் எஸ் சந்திரன் அவர்களுக்கு சகோதரர் எஸ்எஸ் சந்திரன் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் அப்படி ஒரு ஜோக் அடிச்சார் பார்த்து எம்ஜிஆர் ஆள் பார்த்து போடுங்க அப்படின்னாரு அவர் சிரிச்சுக்கிட்டே போட்டார் அதனால தான் கலைஞர் சிரிச்சுக்கிட்டே போட்டார் பொன்னாடை போத்துனார் அதுக்கப்புறம் அவர் கலைஞரை விட்டு விலகி வந்து அவர் அதிமுகவில் சேர்த்து ஜெயலலிதா அம்மாவோட சே கட்சியில் சேர்ந்து அவர் எம்பி ஆகி பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் டெல்லிக்கெல்லாம் சென்றார் என்பது அது தனி கதை அதற்கு அடுத்த ஃபோட்டோ வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கிட்ட நான் பொன்னாடை கொடுக்குற மாதிரி இருந்தது என்னுடைய மகளின் திருமணத்துக்கு அழைப்புதல் கொடுப்பதற்காக நான் சென்றேன் செல்லும் பொழுது அப்பொழுது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி என்று நினைக்கிறேன் அப்போ நான் போய் கொடுக்கும்போது பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த உட்காந்து நானும் என் மகையன் மனைவியெல்லாம் உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவும் அவங்க ரூமில் அறையில் தான் உட்காந்து ஜெயலலிதா மோட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிடம் என்று நினைக்கிறேன் பேசி கொண்டிருந்தது அந்த ஃபோட்டோ தான் அது அதுக்கு அடுத்தது வந்து மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு கலைமாமணி விருது கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அப்படி விருது கொடுக்கும் பொழுது பக்கத்திலே வாலி இருக்கிறார் பழைய கவர்னராக இருந்தவர் குரானா அவர்கள் இருக்கிறார்கள் வாலி கவிஞராக வாலி இருக்கிறார் இவ்வளோ பேரும் எடுத்த ஃபோட்டோ அது மறக்க முடியாத அந்த ஃபோட்டோ அது அது அங்கே இருக்கிறது அது கூட நான் வந்து சாப்பிடுகின்ற டைனி ஹாலுக்கு நான் செல்லும் பொழுது மேலே மாட்டியிருப்பது என்னுடைய ப்ரொடியூசர் ராஜகன் அவர்களுடைய ஃபோட்டோ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும்போது சிவாஜி என்னை வீட்டில் வந்து பெருமாள் மொழியாருடைய ஃபோட்டோ மாட்டி வச்சிருக்கிறார் என்று சொல்லி நான் குமுதத்தில் படித்தேன் இதில் பேசும் படத்தில் படித்தேன் அந்த பேசும் படத்தில் படிக்கும் பொழுது நன்றி உணர்வோடு இருக்கிறார் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை படித்தேன் அப்பொழுதே நான் நினைத்தேன் எனக்கு வாய்ப்பு யார் கொடுக்குறார்களோ அவர்களுடைய ஃபோட்டோவை வாங்கி அவர்களுடைய ஃபோட்டோவில் நான் வந்து அதை எடுத்து என் வீட்டிலே எனக்கு சாப்பாட்டுக்கு போவதற்கு முன்பாக அந்த ஃபோட்டோவை நான் மாட்டி வைக்க வேண்டும் ஏன்னால் ஒவ்வொரு முறையும் நாம் சாப்பிட சொல்லும் பொழுது அந்த ஃபோட்டோவை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் நான் உங்களால் தான் நான் முன்னுக்கு வந்தேன் என்பதை ஒரு நாளைக்கு மினிமம் மூன்று நான்கு தடவை நான் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே டைனி ஹாலுக்கு முன்பாக மாற்றியிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது செப்டம்பர் இருபத்தி ஒன்று என்னுடைய படம் ரிலீஸு காலையில் போய் ஏர்லி மார்னிங் போய் அவர்கிட்ட அந்த ஃபோட்டோவை கொடுத்து அதுக்கு முன்னாலே லக்ஷ்மி லட்சுமி காந்தன் என்பவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அவர்கிட்ட போய் அந்த பிரிண்ட்டு போட்டு ஒரு வாரத்துக்கு முன்னால் வாங்கி மோ ஃபோட்டோவெல்லாம் போடு மௌ மவுண்ட் பண்ணி அந்த கையெழுத்தை போய் கேட்டு கேட்டேன் இதுக்கு இதுக்கியா கையெழுத்து அப்படின்னாரு ஆனால் இல்லைண்ணே நீ வந்து போடுங்கண்ணே வீட்டில் மாட்டணும் ஏன் போட்டால் உனக்கு இருக்கியா மாட்டுறே நீ அப்படின்னாரு இல்லைண்ணே நீங்கள் முத முதல் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க எனக்கு வாழ்க்கையை ஓக்கி வைக்கிறீங்க வைக்கிறீங்க அதனால் நான் நன்றியாக என் வீட்டில் வைக்கணும் அப்படின்னு யோ ஒன்றை விட நல்லா இன்னொருத்தன் வந்திருந்தா இன்னொருத்தன் இன்னொருத்தன் ஃபோட்டோ இன்னொருத்தனை நான் போட்டிருப்பேன் கன்னிப்பிருவத்தலையில் என்ன இதையெல்லாம் போய் பெருசாக நினச்சிட்டு இருக்கேன் ஆ நீ நீ உன்ன விட நல்லவே இன்னும் இன்னொரு ஹீரோ போட்டிருப்பேன் இப்போ உன்ன போடணும்னு இல்லையே நீ நல்லா இருந்தால் அந்த நேரத்துக்கு நீ நல்லா இருந்தால் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு எளிமையாக சொன்னார் அது ரொம்ப அப்புறம் வந்து அவருக்கு நம்பிக்கை இல்லை அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தார் அந்த ஃபோட்டோ தான் இன்னும் இருக்குது என் வீட்டுக்கு ரெண்டு மூணு தடவை அவர் வந்திருக்காரு வரும்போது பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காரு என்னடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் சொன்னதை அப்படியே நிறைமுறைப்படுத்தி அங்கே வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் உள்ளே இருக்கிற ஃபோட்டோ டைனிங் ஹாலில் நான் வைத்திருக்கிற ஃபோட்டோ தான் சிவாஜி கணேசன் அவர்கள் எம்பி ஆகும் பொழுது நான் போய் பொன்னாடை புகுத்தினது ஒவ்வொரு தடவையும் நாம் சாப்பிடும் பொழுது அவரை ஃபோட்டோவை பார்த்து கொண்டு தான் நான் சாப்பிட்டு கொண்டிருப்பேன் அப்படிப்பட்டது